சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்களாலேயும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்க முடியும். அதுக்கு சின்ன சின்னதாக ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றதையும், ஸோ யார் யாரெல்லாம் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும் அப்படின்றதையும், ஸோ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் டு ஸ்டெப் என்ன ப்ராசஸ் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய யுனிக் டெக்னாலஜி தான் இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஒரு ஐடி கம்பெனிக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய பிரான்ச் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மொத்தமும் ஒரு 8க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, உங்கள் ஏரியா பக்கத்தில் பிரான்ச்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிற முடியும். ஸோ நான் ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு டிகிரி வேணுங்க. ஸோ இந்த டிகிரி பார்த்தோம்னா இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க தான் இந்த யுனிக் டெக்னாலஜி இருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு இருக்கணும். அதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இவங்களே அதுக்கும் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் தாண்டி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது ஸ்கூல் டாப்பராக இருக்கட்டும், காலேஜ் டாப்பராக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா இன்டர்வியூ ஃபேர். ஸோ ஒரு பெரிய பெரிய ஐடி கம்பெனியை பார்த்துட்டு அந்த ஐடி கம்பெனிகளை போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்டர்வியூ ஃபேர் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியிலும் கிட்டத்தட்ட 20க்கு மேலே மார்க் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஐடி கம்பெனியை பார்த்து பார்த்து நமக்கு பழகினால நம்மளுக்கு இன்டர்வியூ ஃபேருமே இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ட்ரேடிங் எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடுறாங்க. சரி ஓகே சார், ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்லா குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எத்தனை மாதம் ட்ரைனிங் கொடுப்பீங்க, எத்தனை மாதம் ட்ரைனிங் எடுத்தால் எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் மினிமம் 3 மாதத்துலேருந்து அதிகபட்சம் நீங்கள் எப்போ வேலை கிடைக்கதோ அது வரும் நீங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரை இவங்க 100% வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் இவங்கள்ட்ட கேட்கும்பொழுது 50% நாங்கள் எஃபெக்ட் போட்டுருவோம், மிச்சம் 50% அந்த ஸ்டூடெண்ட் எஃபெக்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார், ஸோ என்னால் உங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து என்னால் ட்ரைனிங் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, இல்லை வேலையை விட்டுட்டு உங்களால் வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் ஆன்லைனில் கூட இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த ஆஃபீஸ் வந்தால் தான் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த இன்ஸ்டியூட்டோட எம்டியை மீட் பண்ணுவோம். ஸோ அவங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்மளை பற்றியும் நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றியும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரு சில டவுட் மட்டும் இருக்குது. எத்தனை இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, உங்களை மாதிரியும் நிறையா ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நான் போய் ட்ரைனிங் எடுக்காமல் அதுக்காக பர்டிகுலராக யுனிக் டெக்னாலஜி உங்களை சூஸ் பண்ணணும். ஸோ நம்மள நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது சார். என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நம்பர் ஒன் அட்வான்டேஜ் வந்து நம்மளில் 50% ஸ்காலர்ஷிப் இருக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு அப்படின்னா 12th 80% மார்க் எடுத்திருந்தாலோ, இல்லாட்டி அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லைனாலோ, இல்லாட்டி செப்பரேட் ஆயிருந்தாங்கனாலோ, ஃபிசிக்கலி சேலஞ்சர் இருந்தாங்கனாலோ, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாதவங்க, இந்த மாதிரி ஆள் எல்லாத்துக்கும் 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். செகண்ட் அட்வான்டேஜாக நினைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதில் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவோம். எப்படி டெக்னிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருமோ அது ஈக்குவல் கம்யூனிகேஷன் தரும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கார பசங்க நிறையா பேர் படிக்கலாம் படிச்சிருவாங்க, பட் அந்த இங்கிலீஷ் பேச பயந்துட்டே ஓடி போயிடுவாங்க லாஸ்ட் இன்டர்வியூ டைமில். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஃபியர் போய்கிட்டே இருப்போம். அதையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சு பண்ணாமல் அந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாமே நம்ம ஐடி பார்க்லேயே பண்ணுவோம். ஏன்னா ஐடி பார்க் போயிட்டு வரைக்கும் பயப்படுவாங்க. ஸோ செகண்ட் அந்த ஃபியர் போயிடும் அவங்களுக்கு. தேர்டு நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 5 hours 10 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பசங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம தான் பண்ணணும்னு கிடையாது, நிறைய இன்ஸ்டியூட் இது பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் விடையும் பெஸ்ட்டாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 months கோர்ஸ் முடிஞ்சு அப்படின்னா கோர்ஸ் முடிச்சு நெக்ஸ்ட் டே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஒரு பேச்சில் 10 பேர் 20 பேர் இருப்பீங்க, கோர்ஸுக்கு முடிச்சு லாஸ்ட் டே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க.
இன்டர்வியூ தான் சொல்கிறோம்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? எல்லாம் அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம இதில் ஒரு அட்வான்டேஜ் நினைக்கிறது, இங்கே வந்து கோர்ஸுக்கு எண்ட் டேட்டே கிடையாது. கோர்ஸ் முடிச்ச அடுத்த நாள்லேருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடும். இன்டர்வியூ பேட்ச்னு இருக்கும். அந்த இன்டர்வியூ பேட்சில் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. அந்த இன்டர்வியூ பேட்ச் நீ வருஷம் ஒரு வருஷம் ஆனால் பரவாயில்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸோ எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் உனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாச்சும் இருக்கும். இப்போ நீ ஒரு 10 பேர் இருக்கீங்க, டெய்லி வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடமாச்சும் இருக்கும் அந்த மொத்த பேட்ச் பசங்களுக்கு. ஸோ இதான் தி பெஸ்ட்டாக நான் நினைக்கிறது. ஸோ நீங்கள் பிளேஸ் ஆகிற வரைக்கும் இங்கே வரலாம், உங்களுக்கு ஒரு எண்ட் டேட்னு ஆப்ஷனே கிடையாதுங்க. அதனால் பிளேஸ் ஆகிற வரைக்கும் வாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி மார்க் இன்ட்ரீஸ் நடக்கும், பிளேஸ் ஆகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கலாம். ஒன் ஃபைன் டே கண்டிப்பாக பிளேஸ் ஆயிருவீங்க. ஸோ அதாங்க சார், பார்க்கும்பொழுது நீங்கள் வேலைக்கு போகிற வரையுமே நீங்கள் இங்கே வரலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஸ்டின். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க, ஃபீஸும் கம்மியாக வாங்குறேன் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்படி எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, இல்லை மற்ற ஸ்டூடெண்ட் எவ்வளோ வாங்குவாங்க சார்? நம்ம இதில் ஃபீஸ் வந்து 20,000 இருக்கும் சார். ஸ்காலர்ஷிப் வந்தால் 10,000 இருக்கும். ஓகே. ஸோ இதான் ஃபீஸ். மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்து இப்போ நம்ம இதில் மெயின் என்ன அப்படினா, எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் தான் சார் முக்கியம். ஸோ எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி அவங்க சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபீஸ் கட்டுவாங்க, அந்த ஃபீஸ் தான் எங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவேன் பிளேஸ்மெண்ட் தான். எஸ். ஸோ பிளேஸ் ஆகி அவங்க சம்பளம் வாங்கினா மட்டும் நம்ம லாபமே. ஸோ அதனால் அவங்க பிளேஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் இது பண்ணுறோம். மற்ற இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 70,000-80,000 வாங்குவாங்க. பட் அதுக்கு வந்து பிளேஸ் ஆனால் சரி ஆகிறனால சரி அவங்களோட ப்ராஃபிட் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் எங்கே இருக்குது அப்படின்னா பிளேஸ் ஆனால் மட்டும் தான். ஸோ அதனால நாங்கள் பிளேஸ்மெண்ட் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரும். நீங்கள் ஒருத்தர் கேண்டிடேட் வர்றா பிளேஸ் ஆக போய்ட்டு நம்ம லாஸ் தான் அது. ஸோ அதனால் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டோம். சூப்பர். ஓகே ஓகே. அதாங்க, ஸோ எனக்கு இருந்த நான் எல்லா டவுட்டுமே கேட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லிவிட்டேன். ஓகேங்களா? சார் சொல்கிற மாதிரி தான். ஸோ மற்ற இன்ஸ்டியூட்டோட இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது அது பாதிக்கு பாதி ஆயிடுது. மற்ற இஷ்யூட்டில் 80,000-90,000 வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாங்கிடுறாங்க. பட் இங்கே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் தான் ரியல் ஃபீஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்க உங்களை ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் இவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதாங்க, ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் டவுட் எல்லாமே கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வர யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுடைய நம்பர் டாடா பை பை சியோ.